Taste the Daily. டெல்லியில் நேற்றிரவு முதல் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கோவிந்த்புரி, நொய்டா, மின்டோ சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக விமான நிலையத்தின் மேற்கூரை விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். விமான நிலைய மேற்கூரை சரிந்து ராட்சத இரும்பு தூண்கள் விழுந்ததில் கார்கள் சேதமடைந்தன. விபத்து காரணமாக டெர்மினல் 1 பகுதியில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மேற்கூரை சரிந்து விழுந்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே அரசு பேருந்து சாலையில் நடுவே பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். முதுகுளத்தூரில் இருந்து சாயல்குடி இயக்கப்பட்ட பேருந்து போதிய பராமரிப்பு இல்லாததால் தேய்ந்து போன டயரை பயன்படுத்தி வந்ததாலும் நடுவழியில் பஞ்சராகி சாலையில் நடுவே நின்றது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தலைநகர் சென்னை மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் இதுபோன்ற நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் இதையெல்லாம் முறையாக கண்காணிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் ஏற்பட்ட புயல் மழையில் தோவாளை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதில் 6500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த நிலையில் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் முறையாக தகவல் தெரிவிக்காததாலும் உடைப்பு சரி செய்து சீரமைக்காததாலும் பயிர்கள் கருகி பலத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க கோரியும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் இறுதி காலகட்டத்தில் அந்த பணியினை தொடங்கினார்கள். தற்போது அந்த பணி முடியாத காரணத்தால் சுமார் 6500 ஏக்கர் பாசன பரப்பிற்குரிய நெல் பயிர் பாதிக்கப்படுகிறது. முன்கூட்டியே எங்களுக்கு திட்டமிட்டு இந்த வருடம் பயிர் செய்ய இயலாது என்று தெரிவித்திருந்தால் பயிர் செய்திருக்க மாட்டோம். பயிர் செய்த நிலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு அந்த 6500 ஏக்கர் பயிர் செய்துள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக அரசு இழப்பீடு அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த புனரமைப்பு பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த கூட்டத்தை புறக்கணித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.